ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பச்சை மொச்சையும் முழு கத்திரிக்காயும் போட்டு என்னோட ஸ்டைலில் காரக்குழம்பு பண்ண போகிறோம். வாங்க எப்படி பண்ணுறது பார்க்கலாம். உங்களுக்கு பச்சை மொச்சை கிடைக்கலன்னா காஞ்ச மொச்சையை முத நாள் நைட்டே ஊற போட்டு மறுநாள் வேக வச்சு செய்யலாம், அதுவும் டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க இப்போ எப்படி பண்ணுறது பார்த்துடலாம். ஒரு பாத்திரத்தில் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா கடுகு உளுந்தப்பருப்பு போட்டு நல்லா புரியட்டும். புரிஞ்சதுக்கப்புறம் வெங்காய வடகம் பிச்சு போட்டுக்கலாம். இப்போ எல்லாம் நல்லா புரிஞ்சதுக்கப்புறமா நான் சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன், 100 கிராம் அளவுக்கு இருக்கும். அதே இதோட சேர்த்து போட்டு வதக்க ஆரம்பிச்சிடலாம். வெங்காயம் நல்லா கொஞ்சம் வதங்கிட்டு இருக்கும்போதே 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்துடலாம். இப்போ 2 நல்லா வதங்கிட்டு இருக்கட்டும். பாதி வதங்கினதுக்கப்புறமா மீடியம் சைஸ் தக்காளி பழம் 2 நல்லா பழுத்தது கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து போட்டு வதக்கிடலாம். தக்காளி பழம் நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும், அது வரைக்கும் வெயிட் பண்ணிக்கலாம். நல்லா கிளறி விட்டுட்டே இருப்போம். அப்புறமா இது கூட நான் ஒரு பச்சை மிளகாய் உடச்சி போட்டிருக்கேன், அது நல்ல ஒரு ஃப்ளேவராக இருக்கும். இப்போ நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துட்டு இப்போ கட் பண்ணி வச்சுருக்கேன் கத்திரிக்காய் சேர்த்துடலாம். கத்திரிக்காய் வந்து நான் ஒரே சைஸான கத்திரிக்காய் எடுத்து 4 கீறி வச்சுருக்கேன். நீங்கள் அதை கட் பண்ணி கூட சேர்த்துக்கலாம், 4 பீஸாக கட் பண்ணி போடுங்க. இப்போ கத்திரிக்காய் போட்டதுமே கொஞ்சமாக மஞ்சள் பொடி, தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நல்லா கிளறிக்கலாம். அப்போ தான் கத்திரிக்காய்க்குள்ளே நல்லா உப்பு சேர்ந்து வரும். எல்லாம் போட்டு நல்லா 2 நிமிஷம் மூடி போட்டு வச்சுருங்க. பாருங்கள் நல்லா எல்லாம் ஓரளவு வந்து வந்துட்டு இந்த டைமில் வேக வச்சு வச்சுருக்கேன் மொச்சையை சேர்த்துடலாம். மொச்சை கூட வந்துட்டு நான் மஞ்சள் பொடி உப்பு போட்டு வேக வச்சுருக்கேன். பச்சை மொச்சன்றதுனால நான் பாதி அளவுக்கு தான் வேக வச்சுருக்கேன், மீதி வந்து இந்த குழம்போடு சேர்ந்து கொதிக்கும் போதே வெந்துடும். இப்போ இது கூட நம்ம 2 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் பொடி சேர்த்துடலாம். மசாலா பொடி போட்டதுமே நல்லா கலந்து விட்டுட்டு 1 டம்ளர் அளவுக்கு தண்ணியும் ஊற்றி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ வந்துட்டு நான் சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளியை நல்லா கரைச்சி வச்சுருக்கேன், அதையும் இது கூட சேர்த்து போட்டு நல்லா வேக வச்சிடலாம். புளியோட பச்சை வாசனை மசாலையோட வாசனை போகிற வரைக்கும் நல்லா வெந்து வரட்டும். இப்போ குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு வேக வச்சிடலாம். பாருங்கள் நல்லா வெந்து வந்துட்டு கொஞ்சமாக தேங்காய் பேஸ்ட்டு சேர்த்துடலாம். எனக்கு வந்து நல்லா இளம் தேங்காய் இருந்தாலும் தேங்காய் பேஸ்ட்டு சேர்த்துருக்கேன், இல்லைனா நீங்கள் தேங்காய் பால் கூட 1 டம்ளர் அளவுக்கு சேர்த்துடலாம். தேங்காய் போட்டதுமே நம்ம அதிகமாக கொதிக்க விட வேண்டாம், கொஞ்சமாக வெல்லம் சேர்த்து தேவையான அளவுக்கு கொத்தமல்லி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ சூப்பரான பச்சை மொச்சை பச்சை கத்திரிக்காய் கிரேவி ரெடி. பார்க்கும்போதே சாப்பிடும் போல இருக்கல, டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். சுட சுட சோறோட கொஞ்சமாக கிரேவி ஊற்றி அப்பளம் வச்சு சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும். இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு இருக்கேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா சாப்பிடுங்க, சந்தோஷமாக இருங்க. அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.